அந்த எலும்பு இந்த எலும்பு தேய ஆரம்பிச்சிடும். அதனால தான் அந்த அந்த பெயின் ஆரம்பிக்குது. அந்த ப்ரெஷர் பண்ண அந்த மேலே ப்ரெஷர் வர டைமில் அந்த அந்த பெயின் ஏற்படுது. ஆனால் இதுக்கு வந்து நம்ம மெடிசன் கொடுத்து மேக்ஸிமம் 50-60% தான் அதை க்யூர் பண்ண முடியும். ஏன் சொன்னேன்னா, இப்போ மெடிசன் மாடர்ன் டைப் ஆஃப் மெடிசனில் ஒன்லி பெயின் கில்லர் கொடுத்து தான் பெயின் கம்மி பண்ணுறாங்க. ஆனால் வேறு உள்ளே எதுவுமே பண்ணுறது இல்லை. அவர் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி பண்ணால் கூட, இப்போது ரீப்ளேஸ்மெண்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி கூட வந்திருக்குது. இப்போது வாஜ்பாய் சார் பண்ணார், புரிஞ்சுங்களா? நம்ம அவங்க பண்ணி கூட சக்ஸஸ்ஃபுல் ரேட் கிடைக்கல. அப்படி தான் நடக்கிறாரு குழந்தைங்க பார்க்கலாம். ஆனால் இப் நார்மலாக இப்போ என்ன சொல்லுவார் அப்படி சொன்னால், இப்போ நம்ம வீ கேன் மேக்ஸிமம் வீ கேன் கிவ் த 60-70% க்யூர், அவ்வளோதான். ஆனால் ஏஜ் ஃபேக்டர் இருக்கிறதுனால ஓகே க்யூர் பண்ண முடியும். ஆனால் அவ்வளோதான், அந்த லெவலில் க்யூர் பண்ண முடியும் நம்மளுக்கு. ஆனால் எல்லாமே அந்த ஆர்கனில் இருக்குது வந்து அந்த சிஸ்டம் எல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்குது மேக்ஸிமம். அதுக்கு எவ்வளோ நம்ம வந்து க்ரோத் கொடுக்க முடியும் அவ்வளோதான் கொடுக்க முடியும். மேக்ஸ் 100% நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம மெடிசன் கொடுத்து உடனே சரியாக பண்ணிடணும், அதெல்லாம் வந்து போய் நம்ம நேச்சுரல் வழியில் சிஸ்டம் வைஸாக போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படி சொன்னோன்னா தட் இஸ் 50-60% நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஓகே டாக்டர், அடுத்து நேரில் என்ன இருக்காங்க? வணக்கம், ஹலோ டாக்டர், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், அக்பர் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் அன்வர், நீங்கள் டாக்டர் கிட்ட உங்கள் கேள்வி கேட்கலாம். ஹலோ வணக்கம் சார். ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் வெயிட் வந்து 85 கிலோ இருக்குது சார். எவ்வளோ சார் வெயிட்டு? 85 கிலோ இருக்குது சார். ஓஹோ, 80. அதான் குறைக்கிறதுக்கான இது மட்டும் சொல்லுங்கள். அதான் சார் ஹைட் வந்து 5.7 அங்கிலும் இருக்குது சார். அதான் சார் வெயிட் எப்படி குறைக்கிறது அப்படின்றதுதான் சார். ஹைட்டு வந்து சார் நான் இப்போது கொஞ்சம் நேரம் இருந்தாலே சொன்னேன், நீங்கள் வந்து வாக்கிங் ஹேபிட் ஃபஸ்ட்டு கல்டிவேட் பண்ணிக்கணும் சார். நீங்கள் வாக் போகிறீங்களா டெய்லி? போகாம ஆளுங்க வந்து ஒரு இன்னொரு ஃபெசிலிட்டி வந்திருக்குது, ட்ரெட்மில் சொல்லி ஒரு மிஷின் வருது. இப்போ வீட்டிலே வாங்கி போட்டுக்கலாம், போட்டுட்டு அதில் வாக் பண்ணலாம். இப்போ நிறைய பிரச்சனை வர போயிட்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. நிறைய இப்போ இன்ஜினியர்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் எங்கிட்ட ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க சார் டைமே இல்லை சார், எப்படி சார் வாக்கிங் பண்ணுறது? நான் இந்த இந்த சஜஷன் தான் கொடுப்பேன், ஜஸ்ட் நீங்கள் ஒரு ட்ரெட்மில் மிஷின் பை பண்ணிவிட்டு வீட்டில் போட்டுக்கோங்க. அதில் அட்லீஸ்ட் 15-20 மினிட்ஸ் நீங்கள் வாக் பண்ணிவிட்டு யூ கேன் கோ நார்மல் ரொட்டீன் ஒர்க்கு நீங்கள் போகலாம் அப்படி சொல்லி, இந்த மாதிரி இந்த லெவலில் நீங்கள் வந்து வெயிட் ரிடியூஸ் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. டாக்டர் என் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப ஒரு 10 வருஷமா சுகர் இருக்கு டாக்டர். அவங்களுக்கு வந்து பிளட்லயே சுகர், காலையில எம்டி சமக்கிலேயே சுகர் அதிகமா இருக்கு. சரி, அவங்க இன்சுலின் போடுறாங்களா? இன்சுலின் போட்டு இது பண்றாங்களா இப்போதைக்கு? இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க டாக்டர். அவங்க அதனால தான் உங்களுக்கு சுகர் ஜாஸ்தியா இருக்கு. சொல்லுங்க. இன்சுலின் அதிகமா இருக்கு, அந்த இன்சுலின் தான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க இன்சுலின் போடுறது? இன்சுலின் போ ஆரம்பிச்சு ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு டாக்டர். 2 இயர்ஸா கண்டினியூஸா இன்சுலின் போடுறீங்க? ஆமா, அதை போட்டு அதுக்கு முன்னாடி வந்து மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன் டாக்டர். ஆமா, சரி. அவங்க வெயிட் என்ன இருக்குது இப்போ? இப்போ வந்து 170 இருக்கு டாக்டர். இப்போ இல்லை, வெயிட் வெயிட் வந்து அவங்களுக்கு 57 இருக்கு டாக்டர். சரி, 57 இருக்குது வெயிட். ஹைட்டு 170 சென்டிமீட்டர். உங்களுக்கு வந்து 152 இருக்கு டாக்டர். 152, சரி. ஓ, சொல்லுங்க. எவ்வளவு வருஷமா டயபெட்டிஸ் இருக்கு? அவங்க ஒரு 7-8 வருஷமா இருக்கு டாக்டர். உங்களுக்கு 7-8 மார்க். வேற என்ன கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு? கால் கார்டியாக் ப்ராப்ளம் தான், இருதய நோய் தான இருக்கா? பிரஷர் இருக்கு, பட் அது மெடிசன் சாப்பிடுறாங்க, நார்மலா இருக்கு டாக்டர். பிரஷர் பிரஷருக்கு என்ன மெடிசன் சாப்பிடுறீங்க? அவங்களுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் மெடிசன் லாட்டான் 15 கால்சிகார்டும் சாப்பிடுறாங்க. சரி, கால்சிகார்ட் சாப்பிடுறீங்க. சரி, ரைட், ஓகே. இப்போ வந்து டயபெட்டிஸ் குறைக்கல சொல்றீங்க, கம்மி ஆகலன்னு சொல்றீங்க. ஆமா, அதாவது காலையில் எம்டி ஸ்டமக்ல எடுக்கிறது அதிகமா இருக்கு டாக்டர். எவ்வளவு இருக்குது எம்டி ஸ்டமக்ல? ஸ்டமக்ல வந்து 120 இருக்கு டாக்டர். 120? ஆமா. சரி, அப்புறம் ஆஃப்டர் ஃபுட்? ஆஃப்டர் ஃபுட் பாத்தீங்கன்னா சமயத்துல 220-240 வந்துருது டாக்டர். அது
சரிம்மா. இது இன்சுலின் போட நீங்கள் எவ்வளோ யூனிட் போடுறீங்க? மார்னிங்கில் எவ்வளோ யூனிட் போடுறீங்க? ஈவினிங் எவ்வளோ யூனிட் போடுறீங்க? மார்னிங் வந்து 30, ஈவினிங் 20 போடுறேன் டாக்டர். 20 யூனிட். ஆ சரி. ஆமாம். ஈவினிங்கில் 30 போடுறீங்களா? அதிகமா வந்து நீங்க டேப்லெட்ஸ்லயே வந்து கண்ட்ரோல் பண்ணி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃப்ளக்சுவேஷன் வந்திருக்காது. ஏன்னா இவர் வாட்டி வந்து உடம்புல வந்து அந்த மாதிரி இன்சுலின் நீங்க வெளியில இருந்து ரெடிமேடா போட்டுட்டு அந்த பழக்கம் போட்டுட்டீங்க அப்படி சொன்னா டெண்டன்சி ஃபார்ம் ஆயிடும் பாடியில. அந்த டெண்டன்சி ஃபார்ம் ஆடினால இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து அதிகமா வந்து உங்களுக்கு சர்க்கரை வந்து நீங்க திருப்பி இன்சுலின் போட்டாதான் குறையும். அந்த ம
சமயம் என்னமோ சாப்பிட்டதும் சாப்பிட்டதும் கண்டினியூவா அவங்களுக்கு மோஷன் போய்கிட்டே இருந்துச்சு டாக்டர். என்ன சாப்பிட்டிருந்தாங்க? சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் மூணு வேளை சாப்பிட்டாலும் மூணு வேளை சாப்பிட்டாலும் உடனே ஒரு பத்து நிமிஷத்துல மோசம் போயிடும். அப்போனா அது அது வேற ப்ராப்ளம் சார், அது அது இன்டஸ்டைனல் டிசீஸ் எதுவும் இருந்திருக்கும் உங்களுக்கு, அதனால அந்த பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஆகாரத்தில் கண்ட்ரோல் பண்ணுங்கள், வாக்கிங் முடிஞ்ச லெவலுக்கு போங்க. ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வாங்க, இன்சுலின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வாங்க. அப்புறம் திருப்பி செக் பண்ணிட்டு பாருங்கள், அந்த மாதிரி இன்சுலின் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு நிறைய பேஷண்ட்டுக்கு இன்சுலின் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர் ஸ்டார்டிங் த இன்சுலின் ஸ்லோவாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஆகாரத்தில் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸசைஸ் கொடுத்து இன்சுலின் கம்மி பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் டேப்லெட்ஸில் கொண்டு வந்த அப்புறமா திருப்பி நார்மல் பண்ணிக்கலாம். அந்த ஒரு வழியை பார்க்கணும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர், பட் பிஃபோர் தட் வீல் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். மார்க்கெட்டிங் இஸ் 100% கரெக்ட் டாக்டர், எல்லாருக்கும் weight தான் ப்ராப்ளம் இல்லையா? நான் சொல்றதே தேவையில்ல, நீங்க பேஷண்டோட ஹிஸ்டரி எடுத்தாவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் வாட் த ஆக்சுவல் காஸ் அப்படி சொன்னா. ஆனால் இதெல்லாம் பப்ளிக் சொல்றது இல்லை சார் யாருமே, ஏன்னா அவங்க வந்து பிஸ்னஸ், பேஷண்ட் வந்து அவங்களுக்கு காசு வரும். நேச்சுரல் வேலை மூன் ஓகே ரைட். யுனானி மருத்துவ முறை பத்தி தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னால ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர், யார் பேசுறீங்க? வணக்கம், தர்மபுரி மாவட்டத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார். அவங்க தூக்கு மாட்டி பிறகு கழட்டிட்ட பிறகு அவங்களுக்கு சிறுமுல பாதிக்கப்படுமா? கழட்டிட்ட அப்புறமா? என்ன சொல்றீங்க? கழட்டிட்ட அப்புறமா சொல்லுங்க சார், உங்க கேள்வி கேட்கலாம். அதை வந்து இப்போ 15ஆம் தேதி வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பாப்பா வந்து தூக்கு மாட்டிட்டு, சரி, அந்த பொண்ணு வந்து ஆனா மறுபடியும் கழட்டியாச்சு, சரி, கழட்டிட்ட பிறகு அதுக்கு சிறுமூல பாதிக்கப்படுமா? ஓகே, அவங்க வந்து அவங்களை ஹேங் பண்ணிக்கிட்டாங்க, தென் ஷி ரிமூவ்ட் இட். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பிரெயின் எந்த விதத்துலயாச்சும் பாதிக்கப்படுமா? இல்லை அது அவங்களுக்கு வந்து எப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி அந்த ஹிஸ்ட்ரி சொல்லுங்க சார். நீங்கள் அவங்க வந்து அதனால வந்து எதனா ஃப்ராக்சர் ஆகிருக்குதா, அந்த இருக்குது வர்டிப்ராஸில் எதனா ஃப்ராக்சர் ஆகிருக்குதா, இல்லை அவங்களுக்கு அந்த கம்ப்ரெஷன் வந்துருக்குதா நர்வ் அந்த ஸ்பைனல் கார்டில், அந்த மாதிரி எதனா பாதிக்கப்பட்டிருக்குதா? இல்லை அது இருக்குதா நான் பார்க்கணும், எடுத்து நம்ம வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் தெரியும் அது. சார் உங்க டிவி வால்யூம் வந்து தயவு செஞ்சு மியூட் பண்ணுங்க ப்ளீஸ், நீங்க டிவியை பார்த்து பேசாதீங்க. ஓகே டாக்டர், இப்போ நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம்னா லைக் இஃப் சப்போஸ் இவர் சொல்கிற மாதிரி ஒரு கேஸில் சம்படி ஹேங்